அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழிசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதன் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லைங்க, நீங்கள் ரெகுலராக போடுற எல்லா வீடியோவும் நாங்கள் தினந்தோறும் பார்க்குறோம் என சொல்லுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய் போடுங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலராக நாங்கள் சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவை சுற்றி மேலும் சீனா தன்னுடைய தளங்களை உருவாக்கி வருகிறது என்று அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கிறது. இந்தியாவுடனான எல்லை பிரச்சனைகளை கொண்டு தொல்லை தரக்கூடிய சீனா பாகிஸ்தானுடன் இணைந்து தரும் தொல்லைகளுக்கும் மேலாக இந்தியாவுக்கு அருகில் உள்ள பல இடங்களிலும் சைனா இன்டென்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அடிஷனல் மிலிட்டரி ஸ்பேசஸ். உலக அளவில் சீனா கூடுதல் ராணுவ தளங்களை நிறுவும் முயற்சிகளை செய்து வருகிறது என அமெரிக்க உளவுத்துறை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. US இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டியின் அனுவல் த்ரெட்ஸ்களின் மதிப்பீடு என்ற தலைப்பில் March 11 ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்கிறது. சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் PLA இப்படி உலகளவில் ராணுவ தளங்களை விரிவுபடுத்துவதன் மூலமாக வெளிநாடுகளில் தனது அதிகாரத்தை காட்டி சீனாவின் நலன்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்தியாவை சுற்றி வளைப்பது போல வடக்கே பாகிஸ்தான், தெற்கே ஸ்ரீலங்கா மாலத்தீவுகள் மற்றும் கிழக்கே மியான்மர் ஆகிய இடங்களிலும் மேற்கே ஐரோப்பிய அரபு எமிரேட்ஸ் UAE மற்றும் சிசெல்ஸ் ஆகிய பொட்டன்சியல் லொகேஷன் உள்ளன. கியூபா, எக்குவேட்டரில் கினியா, தஜகிஸ்தான் மற்றும் டான்சானியா ஆகிய பொட்டன்சியல் ஏரியாக்களிலும் விரிவாக்க சீனா ஆர்வமாக இருக்கிறது. இப்படி சீனா உலகளாவிய ராணுவ தடயங்களை அதிகரிப்பது மற்றும் வெளிநாட்டில் விரிவடைந்து வரக்கூடிய பொருளாதாரம் மற்றும் அரசியல் நலன்களை பாதுகாப்பது ஆகிய முக்கியமான காரியங்களில் செயல்படுகிறது. மேலும் இந்தியாவின் எல்லைகளுக்கு அருகாமையில் சீன ராணுவ தளங்களை நிறுவி படைபலத்தை அதிகரிப்பது அந்த பகுதியில் உள்ள நாடுகளுக்கு பாதுகாப்புகளுக்கான சவால் வளர்ந்து வருகிறது. அதனால் அந்த பகுதியில் உள்ள மற்ற சீனாவுடன் நட்பற்ற நாடுகள் தங்கள் தங்களின் ராணுவ திறன்களை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள் மற்றும் கூட்டணிகளை வலுப்படுத்தவும் தூண்டப்படலாம். இப்படி சீனாவின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணிக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கேற்றாற்போல தங்களது ராணுவ கூட்டாளிகள் மற்றும் கூட்டாண்மை மூலமாக சீனாவின் மூலோபாய நகர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் சாத்தியமும் இருக்கு என US இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டியின் அனுவல் த்ரெட் மதிப்பீடு தனது ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவின் இறையாண்மை பிரதேசம் என கருதக்கூடிய அருணாச்சல பிரதேசம் சீனாவுக்கு சொந்தமான ஜங்னான் பகுதியாகும். அந்த பகுதியில இந்தியா தன்னிச்சையாக அபிவிருத்தி செயல்களை செய்ய உரிமையில்லை. அந்த பகுதிக்கு இந்தியாவுடைய உயர்மட்ட பிரமுகர்களும் இந்திய பிரதமருடைய பயணத்தையும் சீனா தொடர்ந்து எதிர்த்து வருது. இந்த மாதிரியான இந்தியாவுடைய செயல்கள் இந்திய சீன எல்லைகளில் பிரச்சனைகளை சிக்கலாக்கும், இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லை பகுதிகளில் அமைதி நிலைமையை சீர்குலைக்கும் என சீன செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் பெய்ஜிங்கில் ஒரு மாநாட்டில் கூறியதை தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக LIC பகுதிக்கு 10,000 இந்திய ராணுவ வீரர்களை அந்த பகுதிக்கு அனுப்பி அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்ட நிறுத்தியது. அதைத் தொடர்ந்து சீனா இந்தியாவுடனான சர்ச்சைக்குரிய எல்லைகளுக்கு அருகில் லைவ் ஃபயர் எக்ஸசைஸை நேரடி நெருப்பு பயிற்சியை நடத்துகிறது. இந்தியாவுடனான போட்டி எல்லைகளுக்கு அருகில் சமீபத்தில் சீனா நடத்திய நேரடி துப்பாக்கி சுட்டு பயிற்சி இரு நாடுகளுக்கு இடையே பதட்டத்தை அதிகரித்திருக்கிறது. காரக்கோரம் பீடபூமியில் ஏ ஃபீமேல் மிசைல் படைப்பிரிவு சப்சோனிக் டார்கெட் ஏர்கிராப்டுக்கு எதிராக மிசைலை லான்ச் பண்ணியது என்று சைனீஸ் ஸ்டேட் மீடியா தெரிவித்திருக்கிறது. தங்களாக LIC உடனான இந்தியா தனது ராணுவ பலத்தை அதிகரிப்பதால் இரு நாடுகளையும் பிரிக்கும் நடைமுறை எல்லை உண்மை கட்டுப்பாட்டு கோட்டில் LIC நடந்து வரக்கூடிய ராணுவ முட்டுக்கட்டைகளுக்கு மத்தியில் இது நடந்து வருகிறது. June 2020 முதலே நிலைமை இங்கே பதட்டமாகவே இருக்கிறது. இரு தரப்பினரும் ஆயிரக்கணக்கான துருப்புக்களை அந்த பிராந்தியத்தில் டிப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் இந்திய ராணுவம் ஃபர்ஸ்ட் அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர் ஸ்குவாட்டானை அமைத்திருக்கிறது. இந்தியன் ஆர்மி வெள்ளிக்கிழமை தனது அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்கள் ஸ்குவாட்டானை பாகிஸ்தான் போர் முனைக்கு அருகில் உள்ள பாலவன பகுதியில் உள்ள தேஜ்பூரில் டிப்ளை பண்ணியது. இந்தியன் ஆர்மி ஏவியேஷன் டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அஜய் சூரி மற்றும் ஒரிஜினல் மேனுஃபேக்சர்ஸ் போயிங்கின் ஆபீசர்கள் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் முன்னிலையில் இந்த படை
கடை இன்று ஜோத்பூரில் ஒரு மேஜர் கேபபிலிட்டியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், இந்தியன் ஆர்மி அப்பாச் ஹெலிகாப்டர்கள் பாலைவன பகுதியில் சிறப்பாக பணியாற்றும், மேலும் இந்த ஆண்டு மே மாதத்துக்குள் ஹெலிகாப்டர்கள் ஃபர்ஸ்ட் தோப்பு வந்து கடற்படையில் சேரும் என்றும் ராணுவ அதிகாரிகள் ANIடம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய உலகளாவிய பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொள்வதில் சிறிது தாமதமாக இருக்கும், ஆனால் அவை இப்போது பாதையில் உள்ளன. முன்னதாக அமெரிக்காவிடமிருந்து 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய ராணுவம் கையெழுத்திட்டுள்ளது. இந்த அட்வான்ஸ்டு அட்டாக் ஹெலிகாப்டர்கள் இந்தியன் ஏர்போர்ஸின் ஹிண்டன் ஏர்போர்ஸ் ஸ்டேஷனில் தரையிறங்கும். பின்னர் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள ஜோத்பூரில் மே மாதம் நிறுத்தப்படும். தற்போது த்ருவ் மற்றும் செட்டாக் போன்ற பயன்பாட்டு ஹெலிகாப்டர்களை இயக்கி வரும் ராணுவ விமானப்படை கடந்த ஆண்டு அசாமின் மீஸ்மாரில் உள்ள உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட லைட் காம்பட் ஹெலிகாப்டர்களை LCH பிரசாந்த் அறிமுகப்படுத்தியது. குறிப்பிடத்தக்க வகையில் இந்தியன் ஏர்போர்ஸ் ஆல்ரெடி 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இயக்கி வருகிறது. கிழக்கு மற்றும் மேற்கு முனைகளில் இவைகள் டிப்ளை பண்ணப்பட்டு இருக்கிறது. பாரத் சக்தி எக்ஸசைஸில் DRDO எக்ஸ்டெண்ட் ரேஞ்ச் HSLD பாம்பை வெளியிட்டது. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO சமீபத்தில் பாரத் சக்தி என்ற எக்ஸசைஸில் ஒரு நியூ வெப்பன் சிஸ்டத்தை காட்சிப்படுத்தியது. ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கிட் RE-க்கே பொருத்தப்பட்ட 250 கிலோ எடையுடைய ஹை ஸ்பீடு லோ ட்ராக் HSLD பாம்புகள். ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கிட் RE-க்கே ஆனது ஹை ஸ்பீட் லோ ட்ராக் HSLD வெடிகுண்டின் ஆபரேஷன் ரேஞ்சை விரிவுபடுத்துகிறது. இதன் மூலமா இந்தியன் ஏர்போர்ஸின் பைலட்டுகள் பாதுகாப்பான முறையில் டிஸ்டன்ஸில் இருந்து டார்கெட்டின் மீது தாக்குதல் நடத்த திறமையுடையதாக இது இருக்கிறது. RE-க்கே ஆனது HSLD வெடிகுண்டின் தற்போதைய கைடன்ஸ் சிஸ்டங்களுக்கான GPS மற்றும் இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் சிஸ்டம் INS உள்ளிட்டவற்றை துல்லியமாக டார்கெட்டுக்காக கொண்டு ஒருங்கிணைக்கிறது. RE-க்கேயின் விங் அண்ட் டயல் யூனிட் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட சறுக்களை செயல்படுத்துகிறது. நீட்டிக்கப்பட்ட வரம்பு அதிகரிக்கிறது. இந்தியாவின் இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸசைசஸ் IDEX ப்ரோக்ராம் முனைய வழிகாட்டுதலுக்கான EOIR எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் கைடட் வார்ஹெட் ஃபார் டெர்மினல் கைடன்ஸ் வழிகாட்டப்பட்ட கட்டுகளுடன் இன்னும் அட்வான்ஸாக RE-க்கேயை உருவாக்க இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனுக்கு சமீபத்தில் அழைப்பு விடுத்தது. DRDO அதன் கனமான 450 கிலோ மற்றும் 1000 கிலோ ஹைஸ்பீட் லோ ட்ராக் பாம்ப் வேரியண்டுகளுக்கு இதே போன்ற ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் கிட் RE-க்களில் வேலை செய்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோடு நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.